ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ் உபாஸ்மகே. நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும். அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ அய்யங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இன்னைக்கு 4/5/2023 சோபகிருது வருஷம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி அமிர்த சித்த யோகம். இன்னைக்கு வியாழக்கிழமை. நட்சத்திரம் பார்த்தேளையானால் சித்திர நட்சத்திரம் ஒரு 40 நாழி இருக்குது, கிட்டத்தட்ட 9:45 வரலும் இருக்குது. சதுர்தசி திதி இன்றைக்கி நாள் ஃபுல்லாக ராத்திரி 12 மணி வரலும் வந்து சதுர்தசி திதி இருக்குது. இன்றைக்கி வந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அக்னி நட்சத்திரம்னா என்ன அப்படின்னா, சூரிய பகவான் அதிகமான வெப்பத்தை கொடுக்கக்கூடிய காலம். அது வந்து எப்படின்னா, சித்திர மாதமும் வைகாசி மாதமும் சேரக்கூடிய நாட்களில் சூரியன் மூவ் ஆகக்கூடிய ராசிகளாக நட்சத்திரங்களை வச்சு இதை வந்து வருஷா வருஷம் வந்து பண்ணக்கூடியது. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23-24 நாட்களுக்கு வரும், 25 நாட்கள் வரலும் வரும். அதாவது பரணி 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், கிருத்திகை நட்சத்திரம் 4 பாதங்கள், அதுக்கப்புறம் வந்து ரோஹிணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரலும் வந்து சூரிய பகவான் போகிறத வந்து இந்த அக்னி நட்சத்திர காலம்னு சொல்கிறோம். இந்த அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முருகப்பெருமானுக்கு மிகுந்த உகந்த நாட்களாக சொல்லப்படுறது. இந்த காலகட்டத்தில் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து இந்த காவடி எடுக்கிறது, அது தவிர வந்து பால் குடம் எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாள். அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும். இந்த அக்னி நட்சத்திரத்தின் பொழுது சுப காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. ஏன்னா அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த இது காது குத்துறது பண்ணக்கூடாது, மொட்டை அடிக்கிறது பண்ணக்கூடாது, அதை தவிர வந்து இது குளம் வெட்டுறது, மரம் நடுறது, இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி எல்லா எந்த சுப காரியங்களும் செய்யக்கூடாது. செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, தானம், அதாவது இளநீர் தானம் கொடுக்கறது, மோர் வந்து எல்லாருக்கும் மோர் பந்தல் போட்டு மோர் கொடுக்கறது. ஏன்னா வழிபோக்கர்களுக்கு கண்டிப்பாக வந்து தண்ணீர் பந்தல் போட்டு தண்ணீர் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணணும். கடன் கொடுக்கறதுக்கு, அதாவது கடன் வந்து வாங்கினதை திருப்பி கொடுக்கறதுக்கு இது நல்ல காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஜோதிட சாஸ்திர பிரகாரம் பார்த்தேளையானால் விசேஷங்கள் எதுவும் எடுக்கக்கூடாத காலமாக இந்த காலம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தேளையானால் சித்ரா நட்சத்திரம் ராத்திரி 9:45 வரலும் இருக்குது. இன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம். முடிஞ்ச வரலும் வந்து மத்தியானம் ஒரு 11:30 ஒரு 3 மணி வரலும் சீனியர் சிட்டிசன்ஸ் வெளியில் போகாமல் இருக்கிறது வந்து ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில். ஏன்னா வெயில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் வீட்டினுள்ளே எங்கே இருக்கீங்களோ நிழலான இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சரி, இப்போ வந்து பார்த்தேளே ஏனால் சந்திர பகவான் வந்து இன்றைக்கி சித்திர நட்சத்திரத்தில் ராத்திரி ஒரு 9:45 வரலும் இருக்கார். அப்போ வந்து என்ன அப்படின்னா, கன்னியா ராசியில் 2ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதம் காலத்தால் ஒரு 9:45 வந்து கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு போயிடுறார் சந்திர பகவான். அதனால் வந்து பார்த்தேளையானால் துலா ராசியில் இன்றைக்கி ராத்திரி சுவாதி நட்சத்திரமும் வந்து துலா ராசியில் வர்றதுனால சுவாதி நட்சத்திரத்துலேயும் வந்து சந்திர பகவான் இருக்கார். இன்றைக்கி காலத்தால் 9 மணி வரலும் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும், அதற்கு பிறகு வந்து மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்குது. ஏற்கனவே சந்திராஷ்டமத்தை பற்றி விளக்கம்லாம் கொடுத்துருக்கோம். புதிதான முயற்சிகள் எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் செல்வதை தவிர்ப்பது நல்லது, இதெல்லாம் சொல்லியிருக்கோம். முடிஞ்ச வரலும் உங்களால் வந்து அதை பண்ண முடியல அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு சந்திர பகவானுக்கு உண்டான மலர்னு சொல்லக்கூடிய வெள்ளை அரளி மற்றும் அல்லிப்பூ அது வந்து வாங்கி முருகப்பெருமானுக்கு போடுங்க. சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது ஒரு ஒரு ராசியாக இன்றைக்கி வந்து பலன் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் டவுன் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு
அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் டிஸ்கஷன் பண்ணலாம். உங்கள் ஹாரஸ்கோப்பை பார்த்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு எளிய பரிகாரங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதை பற்றி நீங்கள் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ ஒரு ஒரு ராசிக்கா இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மேஷ ராசி, அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார். பெரிய ஏற்றமான காலம். அதை தவிர பார்த்தீர்களேயானால் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறது மட்டுமல்ல, பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கார். இன்றைக்கி சம சப்தமத்தில் கார்த்தால் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே வந்து சந்திர பகவான் வந்து குரு பார்வையில் போய் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் கம்பெனி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது செவ்வரளி மாலை போட்டுட்டு வர்றதும், இன்றைக்கி கையில் வந்து ஒரு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட கலர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீ ரிஷம், இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா சுக்கர பகவானுக்கு இந்த மிதுனம் வந்து அவருடைய நட்பு வீடு. அதனால் வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பேச்சினாலே மடக்கிடுவீங்க. மார்க்கெட்டிங் பர்சனாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கி போகிற காரியம் எல்லாமே சக்ஸஸாக இருக்கும். சேல்ஸ்லலாம் வந்து நிச்சயமாக நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவீங்க. இன்றைக்கி நாலாந்தேதி அன்றைக்கி உங்கள் டார்கெட் கண்டிப்பாக முடிஞ்சிடும், கவலைப்பட வேண்டாம். இதை தவிர உங்களுடைய போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. சந்திர பகவானும் வந்து இன்றைக்கி வந்து முயற்சி ஸ்தானாதிபதியும் ஆறாம் இடத்துல போகிறதுனால உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலமாக இன்றைக்கி இருக்க போகிறது. நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நந்தீஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. பெரிய ஏற்றம் வரும். உங்களுடைய அதிர்ஷ்ட கலர் வந்து இன்றைக்கி வெள்ளை கலர். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் பதினொன்றாம் இடத்துல இருந்து ராசியில் ஆட்சி பெற்றதற்கு சமம். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பண வரவு நல்ல அபரிமிதமாக இருக்கும். கவலைப்படவே தேவையில்லை. குரு பகவான் பதினொன்றாம் இடத்துலையும் வருகிற அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக குழந்தை பேறு, குழந்தை கரு உருவாவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இன்றைக்கி சந்திர பகவான் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் நல்ல ஏற்றம். அவரே குடும்பாதிபதி. அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, பதவி, கௌரவம், பணவரவு இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்க போகிறது. அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ. பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போடுங்க. இன்றைக்கி உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா பச்சை கலர் கையில் வச்சுக்கோங்க. கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு போகிற தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் வந்து செட்பேக் இருக்கும். ஏன்னா கேத்துவோடு சேர்றதுனால இருந்தாலும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். புதிய வீடு வாகனம் எதுக்காவது ஒன்று அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்களே ஆனால் ஒரு வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக மெதுவாக போங்க. ரொம்பவும் யோசிக்காதீங்க. ஏன்னா நாலாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால ரொம்ப யோசனை பண்ணுவீங்க. மெதுவாக கொஞ்சம் யோசனையை கம்மி பண்ணிவிட்டு காமாக இருங்க. நிச்சயமாக இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க. சிவபெருமானை வணங்கிட்டு அங்கே வந்து நெல் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு தானம் கொடுத்துட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெளிர் நீலம், அதாவது லைட் ப்ளூ கலர் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசி, மகம், பூரம், முத்திரம், இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறது பெரிய ஏற்றம். சிவராஜ யோகத்தில் இருக்கார். எல்லா விஷயத்துலையும் நீங்கள் உங்களுக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கவலைப்படவே தேவையில்லை.
ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறது, ஒரு மறைவு ஸ்தானத்துலேருந்து இன்னொரு மறைவு ஸ்தானம் போகிறது பெரிய ஏற்றம். உங்களுடைய இளைய சகோதரத்தின் மூலியமாக நிறைய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும், கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாருக்கு வந்து நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட கலர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சிகப்பு கலர் கையில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இன்றைக்கி நிச்சயமாக வரும். கன்னியா ராசிக்காரர்கள் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதவகான் எட்டாம் இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனையில் பத்தாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்ற போகிறதுக்கு சமமாக இருக்கார். அதனால் கண்டிப்பாக பார்த்தீர்களேயானால் வேலையிலையும் தொழிலையும் மிகப்பெரிய ஏற்றம் வரும். அதுவும் வந்து இன்றைக்கி சித்ரா நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவர்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு வடமாலை சாத்திட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த நாள் ரொம்பவும் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட கலர்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா நீல கலர் கையில் வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைக்கி துலா ராசி விசாகம் மனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதத்தை கொண்ட இந்த ராசி, ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு பதவி அதை தவிர கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் வந்து இவ்வளோ நாள் துலா ராசிக்காரர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, இப்போ வந்து பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே நல்லபடியாக வரும். சப்தமத்தில் குரு பகவான் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போ அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணிட வேண்டியதுதான், அந்த அளவில் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும், கவலைப்பட தேவையில்லை. பதினொன்றாம் இடத்தையும் வந்து வந்து குரு பார்க்குறதுனால எதை தொட்டிங்கன்னாலும் பண வரவு, எல்லா இடத்துலையும் பணம் குமியும், கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாரை சேவிக்கிறதும், அவளுக்கு வந்து ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, அது ஒரு பெரிய நல்லது ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடியது லைட் ப்ளூ கலர் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். விருச்சிக ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் அதாவது விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, விருச்சிக ராசியின் அதிபதி அவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் பரிவர்த்தனையில் வந்து அவர் வந்து ஆறாம் இடத்துல வர்றதுக்கு சமம். சுக்கிரனோட வேறு சேர்ந்துருக்கார், சப்தமாதிபதியோடு சேர்ந்துருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம், ஏன்னா அதீத சுபத்துவமாகுது, அவளோடவே தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கார். பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்காரே அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், சுப செலவுகள் இருக்கும், நல்லபடியாக இருக்கும். புதுசாக வந்து ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க, உங்களுடைய மூதாதையர் கோவில் அதெல்லாம் இருக்கும், அதில் போய் பார்த்துட்டு வருவீங்க. நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு வாங்க, ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி அதிர்ஷ்ட நிறம் அப்படின்றது வந்து ஒரு மஞ்சள் கலரை வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். தனுசு ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல, உங்களை ஒன்பதாவது பார்வையில் வந்து ராசியே பார்க்குறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தீர்களேனால் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, உங்களுடைய ராசியின் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார், அதை தவிர ராசியையும் பார்க்குறார், திரிகோணம் மொத்தத்தையும் பார்க்குறதுனால மகாலட்சுமி யோகம் வருது, எதை தொட்டாலும் பணம் வரவு தான், கவலைப்படவே தேவையில்லை. இதை தவிர சந்திர பகவானும் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி எதை தொட்டாலும் உங்களோட தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும், வேலையில் மிகப்பெரிய ஏற்றம், பெரிய அங்கீகாரம் கிடைக்கும், குழந்தைகள் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் சென்று சேவிச்சுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து பச்சை கலர் கையில் வச்சுக்கோங்க, இது உங்களுடைய அதிர்ஷ்ட கலராக இன்றைக்கி இருக்கும். மகர ராசி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ஏழரை சனி பாத சனியில் இருக்குது, இருந்தாலும் ஆட்சி பெற்ற ஆண் சனி உங்களுடைய ராசிக்கும் அதிபதின்றதுனால அவ்வளோ பெருசாக ஒன்றும் கெடுக்க மாட்டார், இருந்தாலும்
வார்த்தைகளில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்கிறத அடுத்தவா புரிஞ்சுக்கிறது தப்பாக புரிஞ்சுன்னுருவா. சனி பகவான் இருந்தாலும் நேர்மையாக பேசுவீங்க, இருந்தாலும் வந்து உங்களோட வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளப்படும். கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுங்க, அதுவும் கீழ்த்தட்டு மக்கள்கிட்ட பேசும்போது ஜாகிரதையாக பேசுங்க. இன்றைக்கி சந்திர பகவான் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா கூட்டு தொழிலில் அபரிமிதமான வருமானம் வரும். எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக இருந்தாலும் பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது. இன்றைக்கி கவலைப்பட வேண்டாம், பணவரவு அபரிமிதமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக புதுசாக ஒரு செய்தி வரும் உங்களுக்கு. வீடு மனை வாகனங்கள்லாம் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு அட்வான்ஸு, அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் தொடங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தாலேயானால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், அங்கே வந்து நந்தீஸ்வரருக்கு வந்து ஒரு வெள்ள அரளி மாலை போட்டுட்டு வாங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீல கலர் கையில் வச்சுக்கோங்க. கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவான், அவிட்ட நட்சத்திரம், சதயம், பூரட்டாதி, இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி. சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா ஆண் சனியாக இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன்றதுனால நிச்சயமாக அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மூன்றாம் இடத்துல குரு பகவான் முயற்சிகள் ரொம்ப அதிகமாக பண்ணுவீங்க. இன்றைக்கி காத்தால ஒரு 9 மணி வரலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, 9:30 வரலும் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து 9ஆம் இடத்துக்கு போகிறார், குரு சந்திர யோகம் ஏற்படுறது, பெரிய ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய மூதாதையர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலமாக இன்றைக்கி இருக்க போகிறது. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு வந்து புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் புதுசாக வரக்கூடிய காலமாக இன்றைக்கி இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை நவகிரக சன்னதியில் போய் வணங்கிட்டு வாங்கும். அங்கே வந்து ஒரு எள்வளக்கு போடுங்க. அதை தவிர வந்து நீங்கள் வந்து அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி நேவி ப்ளூ, டார்க் ப்ளூ, நேவி ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கையில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மீன ராசி இன்றைக்கி ஃபுல் டேவும் காத்தால ஒரு 9 மணிலேருந்து சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் எந்த ஒரு முயற்சிகளையும் எடுக்க வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்றைக்கி முயற்சிகள் எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். தேவையில்லாமல் வந்து பேச்சு கொடுக்காதீங்க, உங்களை வம்புக்கு இழுத்து மாட்டி வைப்பாங்க, ஜாகிரதையாக இருங்க. குழந்தைங்க போய் உங்கள் பிரச்சனையை இழுத்துட்டு வரும், ஜாகிரதையாக இருங்க. தேவையில்லாத வம்பு தும்புகளுக்கு போகாதீங்க. இன்றைக்கி முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால முடிஞ்சவரிலும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கையில் எடுக்க வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும் முருகப்பெருமானுக்கு முடிஞ்சதுன்னா உங்களால் ஒரு நெய் விளக்கு போட்டுட்டு வர்றதும், உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம்ன்றது வந்து ஆரஞ்சு கலர். இன்றைக்கி அதை கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.